மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண் பிரசாத்திடம் கேட்கலாம். அருண் பிரசாத், வணக்கம். அங்கு பனிப்பொழிவு எந்த அளவு அதிகமாக இருக்கிறது, அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கடுமையான பனிமூட்டம் நிலவுவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சாலையில் சென்று வருகின்றனர். மேலும் பருவமழை காலத்தில் பனிப்பொழிவு அதிகரித்து இருப்பது பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பனிப்பொழிவு என்பது மிகவும் அபூர்வமான ஒன்றாகும். தமிழ்நாட்டில் நான்கு சுற்று வடகிழக்கு பருவமழை பெய்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சராசரி மழையை விட குறைவான அளவிலேயே இந்த ஆண்டு பருவமழையானது பெய்துள்ளது. இந்த நிலையில் மழைக்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுவதால் இது பொதுமக்களிடையே மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை மயிலாடுதுறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான தரங்கம்பாடி, குற்றாலம், செம்மனார் கோவில், மங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பனிப்பொழிவின் தாக்கம் சற்று அதிகரித்தே காணப்பட்டது. பகல் நேரத்தில் கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் பனிப்பொழிவு அதிகரித்து உள்ளதால் சூரியன் உதிப்பதற்கு 7 மணி வரை பனியின் தாக்கம் குறையாமல் இருந்தது. கடும் பனிமூட்டம் காரணமாக சாலையில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைவே காணப்பட்ட நிலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது. இருசக்கர வாகனங்கள் முதல் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்குகளை எரிவிட்டபடியே சாலையில் சென்றன. திடீர் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவதியடைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த பனிப்பொழிவானது நீடித்தால் சன்னீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு தோன்றும் என்பதுடன் சம்பா பயிர்களை புகையாமல் தாக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அருண் பிரசாத், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.